எந்திரிராசா கனவா? ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்ன 18 பட்டியும் வந்தாச்சாப்பா? இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. அங்க போங்க, ரொம்ப நேரமா ஏல விட்டு இருக்க உங்க பேரை. சரி, 6 மாசமா நான் தேடி இருந்தேன், வர்றான். ஏ புள்ள போச்சு, வெட்டர்வா வெல்கம் எல்லாத்தையும் ரெடி பண்ணு, ஆளுங்களை போற ஆயுதங்களை வர சொல்லு. இது யாருக்கு தெரியாது பாரு. இப்பதான் என்ன ஒரு புத்திசாலித்தனம். நெக்ஸ்ட், அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சான். வாழ்த்துக்கள் சொன்னங்க. என்னங்க எப்படி இருக்கீங்க? எது எப்படி எப்படி இருக்கணுமோ அது அது அப்படி அப்படியே கனக்கச்சிதமா இருக்கு. நெக்ஸ்ட், வா. நெக்ஸ்ட், கடவுளே. பார்த்தாலே தெரியுது மோசமான ஆளு. ஐயோ, நான் சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட், நாலாவது. நான் மூணு தான் இருக்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன நாலாவது? பேசாம இந்த பொண்ணு மறந்துருங்க. நீ பேசுற பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் இருக்கிறத விட என்ன உயிரோட வச்சு கொளுத்திடுறா. கொளுத்திரு, உன் கையாலே கொளுத்திரு. இந்த கொளுத்திடுறா. என் தலைவர் சிங்க வந்துட்டாடா, இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். இருடா, நானே இன்னும் கிளம்பல. ஐயா, உங்களுக்கு எல்லாம் இதயமே இல்லையா? ஒரு நிமிஷம், இத மட்டும் பாத்துட்டு போ, அப்பதான் என் மனசு குழுகுழுன்னு இருக்கான். உலகமே ஸ்பீடா ஓடி போகுது, என் வண்டி பஞ்சராயி நிக்குது. காத்திருக்கிறதுல வலியோட சேர்ந்து ஒரு சுகமும் இருக்கு. உங்க கதையை கேட்டு நான் சென்டிமெண்டா ஃபீல் பண்றேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அது எப்படி போடுறது? ஓ, உங்களுக்கு போட தெரியாதா? இந்த விரல் இப்படி பிடிச்சி இப்படி மை வைப்பாங்க. ஐயோ ஐயோ, போ போ போ, அவன கொண்டு வந்துருச்சு. போ போ, ஒரே பஞ்சாயத்து கூட போடுறது. போ போ, வீடு போ. ஒரு சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வேலை வைக்க போறது. போ போ போ.